இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எல்லாருமே சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருத்துதர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. இந்த நாளிலே மீண்டும் ஒரு இறை வசனத்தை படித்து தியானிக்க போகிறோம். எரேமிய புத்தகம் 31 அதிகாரம் இறை வசனம் 26. அப்பொழுது விழித்தெழுந்து பார்த்தேன், எனது தூக்கம் எனக்கு இன்பமாய் இருந்தது. நான் விழித்தெழுந்து பார்த்தேன், எனது தூக்கம் இன்பமாய் இருந்தது என்று. இந்த சிந்தனைதான் நாம் நல்லவற்றுக்கு சிரமப்படாமல் உயர்ந்தவற்றை அடைவதற்கு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. நான் விழித்தெழுந்த பிறகு விழித்திருப்பது எவ்வளவு கஷ்டம், ஆனால் தூங்குவது உறக்கம் எவ்வளவு இன்பமயமாக இருந்தது. ஆகவே நான் மறுபடியும் தூங்குகிறேன் என்று அவர் நினைக்கலாம். இவர் விழித்தெழுந்தது வீண் என்று அவர் நினைக்கிறார். விழித்தெழுந்த போது உறக்கத்தின் இன்பம் நின்றுவிட்டதே, உறக்கத்தின் இன்பம் தொடரவில்லையே, நான் ஏன் விழித்தேன், இந்த விழிப்பினால் என் தூக்கம் கலைந்து விட்டதே, கெட்டுவிட்டதே என்று அவன் கவலைப்படுகிறார். இந்த தவக்காலத்திலே நாம் மனம் மாறி நற்செய்தியை நம்பி ஆண்டவரை நம்பி அவர் பாதையிலே நடக்க வேண்டும் என்ற அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் விழித்து விட்டோம், பாவம் என்கிற மாயையிலே சுயநினைவற்று ஆண்டவரை மறந்து நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எங்கு போய்கொண்டிருக்கிறோம் என்ற நினைவே இல்லாமல் மயக்க நிலையிலே நாம் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது தூங்கி கொண்டிருக்கிறோம், செயலற்று அந்த பாவம் என்கிற இன்பத்திலே, தூக்கம் என்கிற இன்பத்திலே விழிக்காமல் இருளிலே கண்களை மூடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தில் வாழ்வது இனிமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பாவத்தின் வழியாக நமக்கு வருகிற ஆதாயங்கள், பாவத்தின் வழியாக நமக்கு வருகிற சந்தோஷம் இன்பமாக இருக்கிறது, ஒரு விதமான மயக்கமாக இருக்கிறது, துன்பம் இல்லை. கெட்டு போவதற்கும் தீய வழி வாழ்வதற்கும் நாம் சிரமப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் நல்லவராக வாழ வேண்டுமென்றால் கடினம். தூங்குகிறவன் விழித்தெழுவது ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஐயோ விடுகிறதே, ஐயோ விடியற்காலம் வந்து விட்டதே, சேவல் கூவி விட்டதே, அலாரம் அடிக்கிறதே என்ற சிந்தனை அவருக்குள் அதிகமாக இருக்கிற பொழுது அலாரத்தை நிறுத்தி விடுவார், கூவுகிற சேவலை வெட்டி விடுவார், குழம்பு வைத்து சாப்பிட்டு விடுவார் அல்லது விட்டு விடுவார். சுலபமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சிலுவை கஷ்டம், வேண்டுமான தவக்காலத்து 40 பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போயிடலாம், இல்லைன்னா தவக்காலத்தில் இப்படி பண்றியாடா என்று கேவலமா பேசுவாங்க. ஊருக்கு பயந்துகிட்டு நல்லவராக வாழ்ந்து விடலாம். விழித்தெழுந்து விட்டேனே, நான் விழித்தெழுந்து பார்த்தேன், தூக்கம் இன்பமாக இருந்தது என்று எரேமியா 31:26 வசனத்தில் சொன்னது போல, நான் பாவத்தை விட்டு விட்டேனே, பாவத்தை நிறுத்தி விட்டேனே, அந்த வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக இருந்தது. அந்த பாவத்தில் வாழ்கிற பொழுது ஒரு கஷ்டம் இல்லை, சந்தோஷமாக இருந்தது. நான் நினைச்சது போல நான் எல்லாம் செய்ய முடிஞ்சது, நான் நினைச்சது போல இருக்க முடிஞ்சது. அது எவ்வளவு இன்பமாக இருந்தது, அந்த தூக்கம் இன்பமயமாக இருந்தது, அந்த பாவ மயக்கம் ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. ஆனால் விழித்தெழுந்த பிறகு எங்கும் சிலுவைகள், எங்கு பார்த்தாலும் கஷ்டம், சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, நாம் விரும்பியபடி இருக்க முடியவில்லை, பயமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருந்து விட்டு போகிறேனே, நான் போகிற பாதையில போகிறேன், வெந்தது தின்று விதி வந்தால் போய்விடலாம், ஏன் கஷ்டப்படணும், இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வேண்டும் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் தவக்காலத்திலே ஓங்கி ஒலிக்கிறது. அகன்ற பாதையில போகாதே, பாவ வாழ்விலே போகாதேன்னு சொல்றாங்க. ஆனா கஷ்டமா இருக்குதே, அந்த பாவ வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக இருந்தது என்று நாம் நினைப்போம். அன்பிக்கினவர்களே, நாம் பாவம் செய்வதை விட அந்த பாவத்தினால் வரக்கூடிய ஆதாயம், சந்தோஷம், இன்பங்களை பற்றி நாம் அதிகமாக நினைக்கிறோமே, அதுதான் மோசமான செயல். தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்ய தூண்டுகிறான் அல்லவா அவன் தான் பெரிய குற்றவாளின்னு சொல்லுவாங்க. ஆக நம்முடைய பாவ சிந்தனைகள் பாவ வாழ்வை வளர்த்தெடுக்கக்கூடிய உயிர் சத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தனையை நாம் கட்டுப்படுத்துவோம், அதை விட
இந்த பாவத்திலேயே நான் நிலைத்து விட்டோம் என்றால் இதெல்லாம் ஒரு பாவமா என்கிற ஒரு சிந்தனை வந்துவிடும். யார் தப்பு பண்ணல? எல்லாரும் தானே தப்பு பண்றாங்க. நான் மட்டுமே தப்பு பண்றேன். தப்பு பண்றதுனால இன்னும் குறைஞ்சு போயிட போகுது. இதெல்லாம் ஒரு பாவமா? நான் சந்தோஷமா இருக்க வேணாமா? இதை கூட அனுபவிக்க வேணான்னு என்ன அர்த்தம்? இந்த இளமை காலத்துல, இந்த காலத்துல எனக்கு ஆசையா இருக்குது, எனக்கு இப்பதான் கிடைக்குது, இப்பதான் வாய்ப்பு கிடைக்குது, அதனால நான் அப்படி இருந்துட்டு போறேனே, ஏன் என்னை தடுக்கிறீங்க? அது அனுபவிக்க வேண்டிய காலம் இது. அனுபவிச்சுட்டு இருக்க மனமாறல பின்னாடி பார்க்கலாம், பாவசங்கீதம் பண்ணிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பாவியா இருப்பது நம்முடைய மனித பலவீனம். ஆண்டவர் அதை அறிந்தவராக இருக்கிறார். இருந்தாலும் நீ பாவத்தில் வாழ்வது உனக்கு இழுக்கு, உனக்கு அழிவை தரும். இறுதியிலே அது உன்னை ஏமாற்றும். அது விட்டுவிடு. உண்மையை பற்றிக்கொள். நீ என்னுடைய சீடன். நான் எவ்வாறு தூய்மையாய் இருக்கிறோனோ அதே போல நீயும் தூய்மையாயிரு. தந்தையை போல நீயும் இருக்கணும் அல்லவா? ஆகவே மனமாறி பாவத்தை விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வா என்று சொல்கிறார். எல்லாரும் ஊதாரி மைந்தனாக இருப்பதில்லை. பாவம் செய்தவர்கள் எல்லாம் ஊதாரி மைந்தனாக போகிறார்கள். ஆனால் எல்லாரும் ஊதாரி மைந்தனாக தந்தையிடம் திரும்பி வருவதில்லை. நிறைய பேர் அந்த பாவத்திலேயே நாம் நினைத்து விடுவோம். சீராக்காவும் 5:5 பாவத்தை பற்றிய ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம இருக்கிற பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பாவம். இதெல்லாம் ஒரு பாவமா? நான் பாவமியா? என்னை பார்த்தா பாவமா தெரியலையா? விட்டுருங்க, அட்லீஸ்ட் இதாக செய்யறனே, இது கூட தப்பா? இது பாவம் இல்ல, தப்பு இல்லைங்க. நான் நல்லா இருக்கணும்னா எது செஞ்சாலும் தப்பு இல்லைங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா தப்பு கூட நியாயம் சொல்றாங்க, அது உலக வழக்கு. அது மாதிரி நான் நல்லா இருக்கணும்னா இந்த பாவ செயல்கள் எல்லாம் தப்பு இல்லை. ஆனால் மறந்து விடாதே, உன் ஆன்மாவை அழித்துக் கொண்டிருக்கிறாய். உன் உடம்புக்கும் உன் மனதுக்கும் உன் ஐம்புலன்களுடைய இச்சைக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய். ஆனால் உன்னுடைய ஆன்மா என்னை விட்டு வெகு தொலைவில் போய்விட்டது. தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறாய். மீட்பை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறாய். என்னாகும் சொல்கிறது, பாவம் உன்னை பின்தொடரும் என்று. நீ எப்படி ஆசைப்பட்டது பாவத்தை தொட்டாயோ, அந்த பாவம் உன்னை தொட்டுவிட்ட பிறகு, நீ அதை தொட்டுவிட்ட பிறகு அது உன்னை விடவே விடாது, உன்னை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த வசனம் கூறுகிறது, நான் விழித்தெழுந்து பார்த்தேன், விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்டேன், ஆனால் நான் தூக்குகின்ற அந்த அனுபவம் ரொம்ப இன்பமாக இருந்தது. விழித்தெழுந்ததுனால் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று யோசிக்காமல் பாவத்தில் வாழ்ந்த பொழுது கிடைத்த சந்தோஷங்கள், பெருமை, பாதுகாப்பு, அது இன்னும் இனிமையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏவாள் கடவுள் விலக்கி அந்த கனியை பார்த்து ரசிக்கிறார், கற்பனையிலே சிலாகிக்கிறாள். இந்த பழம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அந்த பழத்திலே இருந்த அழகிலே மயங்குகிறார். ஆகவேதான் ஜென்மப்பாவம் இந்த உலகத்திலே நுழைந்தது. ஆக பாவம் செய்வதை விட பாவத்தை பற்றி சிந்தனை, ரசனை, அனுபவம் ரொம்ப ஆபத்தானது. அன்பிக்கினியவர்களே, இயேசு சொன்னார், உன் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் என்று சொன்ன அந்த இறை வசனத்தின் ஆழத்தை உணர்ந்து கொள்வோம். நாம் உண்மையாக இருப்போம். மனம் மாறினால் மனம் மாற்றம் பெற்றவர்களுடைய செயல்களை நாம் செய்வோம். கடவுளை அன்பு செய்வது எப்படி என்றால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதுதான் நாம் அவரை அன்பு செய்வதனுடைய அடையாளம். நம்பிக்கையினர்களே, புனிதராக மாறுவது என்பது ஒரே நாளில் நடந்து விடுவதல்ல, இந்த 40 நாளில் நடந்து விடுவதல்ல. நம்முடைய ஆழ் மனசிலே நாம் எடுக்கிற அந்த இறுதியான உறுதியான முடிவுதான். நான் விழித்தெழுந்து விட்டேன், தூக்கம் இன்பமாக இருந்தது, ஓகே, இனி நான் விழிப்பதனால், விழித்து நல்லவராக வாழ்வதனால், மீட்பின் பாதையிலே நடப்பதனால் எனக்கு என்னென்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்பதை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்ற உறுதிப்பாடு எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து முன்னேறுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. மீண்டும் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.